பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் கேம்னா என்னென்னா, ஃப்ரீ ஃபயர் கேமில் வந்து கிளாசிக் மோடில் தான் விளாண்டுருக்கேன். ஸோ அதான் ப்ளே பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிஸ்டேம்ப கையில் எக்ஸ்எம்பி வச்சுருக்கேன். லெவல் 2 பேக் எடுத்துட்டேன். ஏகே எடுத்திருக்கேன். ஃபேமஸ் எடுத்துட்டேன்ப்பா. இப்போ ஷார்ட்கன் எடுத்துட்டேன். ஃபேமஸை போட்டு ஷார்ட்கன் எடுத்துட்டேன். Triple kill. ஃப்ரீ கில் தான். இந்த மாதிரி இப்படி நின்று இருந்தாங்கன்னா பயப்படாதீங்க, அப்படியே சுற்றுங்க. Triple
Dominating. Unstoppable. லூட் எடுக்கிறதா பார்த்து எடுங்க. இந்த மாதிரி வெட்ட வழியில் லூட் எடுக்காங்க அப்படி. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நம்மளை ஈஸியாக கொண்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே லூட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக தான் லூட் எடுக்கணும். கண்ணை மாற்றிட்டேன், M1014 எடுத்துட்டேன். எனிமியும் ஊக்காங்க வச்சிருக்காரு. இப்போ எப்படி அட்டாக் பண்ணுறேன்னு பாருங்க. எப்பயுமே மெடிக்கிட் போடுறீங்கன்னா இந்த மாதிரி க்ளோவால் போட்டுட்டு இந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் சேஃப்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். இப்போ நான் நினச்சா க்ளோவால் போட்டிருக்கலாம், ஆனால் க்ளோவால் போட முடியல படக்குன்னு. அதான் நான் செஞ்ச மிஸ்டேக்கு. பாதி லைஃப் குறையும் போதே க்ளோவால் போட்டுருங்க. அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும், மெடிக்கிட் போட்டு இது பண்ண முடியும். ஸோ இந்த தப்பை திருப்பி செய்ய இந்த மாதிரி செய்யாதீங்க. இன்ஹீலர் வச்சுருந்தீங்கன்னா சும்மா தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது ஜோனுக்குள்ளவோ இல்லை எனி எனிமியை கில் எடுக்கிறப்பையும் நீங்கள் அந்த மாதிரி இன்ஹீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெஸ்ட்டு அது.
என் ஸ்குவாடு வந்து இப்போ ரிவைவ் பண்ணிட்டாரு. ரிவைவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா க்ளோவாவில் சுற்றி போட்டுக்கோங்க. அப்படி சுற்றி போட்டுட்டிங்கன்னா எவனும் வர முடியாது. ரிவைவ் பண்ணும்போது பார்த்து ரிவைவ் பண்ணுங்கள். இனிமே வந்து உட்பேக்கரை வச்சு கொண்டுட்டார் இனியே. ஸோ அவ்வளோதான். அதில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பிளேஸ் தான் வர முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான் அன்பா. இந்த அதாவது ரேங்க் கேம் விளாட்றதுக்கு முன்னாடி கிளாசிக்கில் போய் பார்த்து ஒரு ரெண்டு மேட்ச் போட்டு விளாண்டிங்கன்னா ரேங்க் கேமில் ஈஸியாக வந்து கில் எடுக்கிறதுக்கு இதாக இருக்கும். கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் ஈஸியாக கில் எடுக்க வரும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரேங்க் கேம் விளாட்றதுக்கு முன்னாடி கிளாசிக் கேம் ஒரு ரெண்டு மேட்ச் போட்டுட்டு அப்புறம் ரேங்க் கேம் விளாடுங்க. நல்லா கில் எடுக்கும், இதாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா.